பிராணாயாமத்தை பற்றி விளக்கம் சொல்லும் நம் ஆசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்ப என்ன செய்ய வேண்டும்? அதிகாலையில் குளிக்க கூடாது. அதிகாலை குளி பிராணம் செய்யும் போது பிராணாயாமம் அல்லது யோகாபியாசம் செய்துவிட்டு தான் குளிக்க வேண்டும். அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் குளிக்க நேர்ந்தாலும் அரை மணி நேரம் பிறகு தான், அரை மணி நேரம் குளித்து விட்டு அரை மணி நேரத்துக்கு பிறகுதான் யோகாபியாசம் செய்ய வேண்டும். அதுக்கு சில இன்னும் விரும்புகிற விதிமுறைகள் இருக்கு. அதுவும் லேசாக செய்ய வேண்டும். குழந்தை தவழ்வது போல், குழந்தை என்ன செய்யும், ஒரு வயசு அல்லது ஒன்றரை வயசுக்கு பிறகு குப்பிரிக்க விழும், குப்பிரிக்கப்படுக்கும். தனக்கு ஏதேனும் ஒரு பொருள் இருந்தால் அந்த பொருளை எடுப்பதற்காக நெஞ்சாலேயே நவரும், தவழ்ந்து செல்லும். தண்ணி வைத்திருந்தாலும் எது வைத்தாலும் போய் இழுக்கும். அது ஒரு கவர்ச்சி. அது மாதிரி நெஞ்சாலே நவுந்து போகக்கூடியது, விரைவாக அடைய வேண்டும் என்று ஆர்வம் கொள்ளக்கூடாது. பிள்ளைகள் தவழ்ந்து செல்வது போல் மெதுவாக செல்ல வேண்டும், அதான் எடுத்துக்காட்டியிருக்கிறார். அப்போ விரைவாக போக வேண்டும் நினைத்தால் நோய்வாய்ப்படுவார்கள். அப்போ அதே ராமதேவரை அழைத்து, பக்தியும் நீயே, பக்திக்குரிய அறிவும் நீயே, பக்திக்குரிய முயற்சியும் நீயே, பக்தியின் சித்தியும் நீயே. ராமதேவா, யாகூப் என்ற ராமதேவா, பக்தியும் நீயே, பக்திக்குரிய அறிவும் நீயே, பக்திக்குரிய முயற்சியும் நீயே, பக்திக்குரிய சித்தியும் நீயே. ராமதேவா, யோகமும் நீயே, யோகத்தின் தலைவனும் நீயே, யோகத்தின் முயற்சியும் நீயே, யோகத்தின் சித்தியும் நீயே. ராமதேவா, யோகமும் நீயே, யோகத்துக்குரிய அறிவும் நீயே, யோகத்துக்குரிய பயிற்சியும் நீயே, யோக சாதனமும் நீயே. சாதனம் பயிற்சி உண்டு தான், சாதனம் நீயே. யோக சித்தியும் நீயே. ராமதேவா, ஞானமும் நீயே, ஞானத்துக்குரிய அறிவும் நீயே, ஞான முயற்சியும் நீயே, ஞான சித்தியும் நீயே. இப்போ பக்திக்குரிய அறிவும் நீயே, யோகத்துக்குரிய அறிவும் நீயே, ஞானத்துக்குரிய அறிவு நீயே, மௌனத்துக்குரிய அறிவு நீயே. அப்போது எல்லாம் உன் திருவடியை, உன் திருவருள் கடாட்சம் என்று எண்ணிதான் நான் செய்கிறேன். நீரே என் அகபூர்வம் இருந்து என்னை ஏற்று அடியனுக்கு வாசியோடு வாசியாக கலந்து நான் மேற்கொள்ளும் முதல்நிலை வாசி பேச்சுக்கு எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று ஆசான் ராமதேவரை வணங்கி கேட்க வேண்டும். இந்த சைவ உணவை பற்றி அப்புறம் பேசிக்கொள்ளலாம். இப்படி தொடர்ந்து செய்ய வேண்டும். இப்படி செய்து காலை அதிகாலை 4 மணிக்கிலிருந்து காலை கடையில் முடித்து வட திசையாக இருந்து, ஏன் இப்போ இந்த இடத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் என்றால், இப்போ நான் உட்கார்ந்துருக்க இடம், நான் உட்கார்ந்து பேசிக்கிட்டு வருவது வடதிசை. அப்போ காந்த சக்தி இருக்குது, காந்தம் தென் வடலாக இருக்குது, ஈசானி மொழியன்னு சொல்வார்கள். வடதிசை நோக்கி பிராணாயாமம் யோகாபியாசம் செய்யலாம். பக்தி செலுத்துவதற்கு கீழ் திசை செய்யலாம். எந்த திசையாக இருந்தால் எல்லா திசையெல்லாம், ஆனால் பிராணாயாமம் மனசை உருளைப்படுத்தும் வல்லமை, ஈர்ப்பு சக்தி இருக்கும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.